மத்திய ஆசிய நாடுகளுடனான நல்லுறவை இந்தியா அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முனைந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இந்தியா மற்றும் மத்திய ஆசிய நாடுகள் பேச்சுவார்த்தையின் மூன்றாவது கூட்டத்தில் துவக்க உரையாற்றிய ஜெய்சங்கர் கொரோனா பெருந்தொற்று உலக சுகாதாரம் மற்றும் பொருளாதாரத்தில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்திவிட்டதாக கூறினார் சமுதாயத்திலும் வேலை செய்யும் இடங்களிலும் விநியோகம் மற்றும் நிர்வாகத்திலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறிய அவர் பல புதிய அச்சுறுத்தல்களையும் சந்திக்க வேண்டியிருந்ததாக தெரிவித்தார் இந்நிலையில் இந்தியா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளின் கவனம் வர்த்தகம் திறன் மேம்பாடு இணைப்பு மற்றும் தொடர்புகள் சம்பந்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் பெருந்தொற்றின் தாக்கத்திற்கு இடையிலும் நமது நாடுகள் உறவுகளை உத்வேகத்துடன் நீட்டித்து வருவதாக கூறினார் தொன்னூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசிகளை விநியோகித்ததாக கூறிய அவர் நல்லுறவுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இந்தியா தயாராக இருப்பதாக தெரிவித்தார் இந்த பேச்சுவார்த்தையில் துர்க்மெனிஸ்தான் கஜகஸ்தான் தஜிகிஸ்தான் கிர்கிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் இந்தியா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளின் கூட்டு பிரகடனம் வெளியிடப்பட்டது பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவத்திலும் எதிர்ப்பதாக வெளியுறவு அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர் எல்லை கடந்த பயங்கரவாதத்தை ஆதரித்து நிதியளிப்பது ஆயுதம் போதை மருந்துகள் விநியோகிப்பது போன்றவற்றை கடுமையாக எதிர்ப்பதாக கூட்டு பிரகடனத்தில் வெளியுறவு அமைச்சர்கள் தெரிவித்தனா் சர்வதேச பயங்கரவாதம் குறித்த விரிவான ஐநா மாநாட்டை நடத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்தியா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை தொடர்ந்து பேணவும் விரிவான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவும் உறுதி மேற்கொள்ளப்பட்டது